வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். சார், நான் எங்கள் டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னா வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு, சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க அப்படிங்கிறாரு. சார், வாக்கிங் கூட ஓரளவுக்கு நான் போயிடுறேன் சார், ஆனால் அந்த பசியை தான் சார் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பசி தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று உண்டுங்க. அதே போல் அடிக்கடி பசிக்குதா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பசி என்பது இரண்டு வகைப்படுங்க, ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர், ஹீடோனிக் ஹங்கர். இந்த ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வீட்டில் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறீங்க, ஒரு மணிக்கு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிக்குது, ரெண்டு மணிக்கு நல்ல பசி, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ உங்கள் பாடிக்கு எனர்ஜி தேவைப்படுறதுனால பசி தூண்டப்படுது, இதுதான் ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர். ஹீடோனிக் ஹங்கர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி காலையில் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஆஃபீஸ் உள்ளே நுழையும் போது பார்க்குறீங்க வாசல்லே ஒரு போண்டா கடை சுட சுட போண்டா போட்டு வைக்கிறான். இப்போ மணியை பார்க்குறீங்க, இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது, அந்த ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு போண்டாவை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃபீஸ் உள்ளேயே போகிறீங்க. இது ஹீடோனிக் ஹங்கர் ஆர் எமோஷ்னல் ஹங்கர். இது கூட பரவாயில்லைங்க, அதாவது ஊருக்கு போகிறீங்களே என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க, ஐயோ ட்ரெயின் ட்ராவல் நாலே நாலு இட்லி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாலு இட்லியை சாப்பிட்ருவோம். நம்ம ட்ரெயினில் போய் உட்காரும்போது நமக்குன்னு ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து அஞ்சப்பர் பிரியாணி டப்பாவை திறப்பான், அந்த ஸ்மெல்லை பார்த்தாவே ஐயோ நமக்கு கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எமோஷனல் ஆர் ஹீடோனிக் ஹங்கர். அங்கே தேவைப்படலை ஆனாலும் உங்கள் பசி தூண்டப்படுது, இதுதான் ஹீடோனிக் ஹங்கர் ஆர் எமோஷனல் ஹங்கர். நம்ம ரெண்டு ஹங்கரையும், அதாவது ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கரையும் சரி ஹீடோனிக் ஹங்கரையும் சரி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். பசி எப்படி தூண்டப்படுது, எங்கே தூண்டப்படுது, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே தெரியுங்க. பசி எப்படி தூண்டப்படுது, இப்போ எப்போதுமே நம்ம பிரெயினுக்கும் நம்ம வயிற்றுப்பகுதிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மெசேஜிங் சிஸ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போதுமே இது ரெண்டும் காண்டாக்டில் தான் இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல பசி எடுக்குது அப்படின்னா அவரோட வயிற்றுப்பகுதி எல்லாம் சுருங்கி அந்த வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த வயிற்றுப்பகுதியானது கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோன் நேராக பிரெயினுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணி பிரெயினை ஐயோ பசியை தூண்டவே இங்கே வயிற்றில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ பிரெயின் அப்படிங்கிறது பசியை தூண்ட வைக்கும். இந்த கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு பேர், ஏன்னா பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். இப்போ நம்ம சாப்பிடவும் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம வயிற்றுப்பகுதியானது பெருக்கும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த லெப்டினோட வேலை என்ன அப்படின்னா, இந்த லெப்டினானது நேராக மூளைக்கு சென்று நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடச்சாச்சு, வயிறும் ஃபில் ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட்றத நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பசியை தூண்டும், இந்த லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பசியை நிறுத்தும், அதாவது சாப்பிட்டது போதும் அப்படின்னு நிறுத்த செய்யும். பசி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எட்டு வழிகள் எப்படி பசியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்லோ ஈட்டிங், மெதுவாக தான் சாப்பிடணும், ஃபாஸ்ட்டாக சாப்பிடவே கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கும் வயிற்றுப்பகுதிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த கம்யூனிகேஷன் ஆனது ரொம்ப ஸ்லோ, மெதுவாக தான் செய்திகளை போய் சேரும் மூளைக்கு. இப்போ நம்ம வேக வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னம்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஆனது, இந்த வயிறு எக்ஸ்பேண்ட் ஆன விஷயம் மூளைக்கு மெதுவாக சென்றடையும், அதுக்குள்ளே நீங்கள் நிறையாவே சாப்பிட்ருவீங்க. நீங்கள் ஸ்லோவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா மெதுவாக வயிற்றுப்பகுதி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கரெக்டாக மெசேஜ் போய் பாஸ் ஆகும், நம்ம மூளையானதும் போதும் சாப்பிட்டது நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ மெதுவாக சாப்பிட்றது அப்படிங்கிறது எஃபெக்டிவான மெத்தடுங்க. பாயிண்ட் நம்பர் டூ, இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக், அதாவது உங்கள் உணவில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ப்ரோட்டீன் உணவுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக், ஃபிஷ், சிக்கன்,
பருப்பு வகைகள், இது எல்லாமே அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. இது மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவை எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். தட் இஸ் செட்டைட்டி இண்டெக்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டைட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, அதாவது ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு ஸ்கோர் உண்டு. அது மாதிரி பார்க்கும்போது எந்தெந்த உணவெல்லாம் செட்டைட்டி இண்டெக்ஸில் அதிகமாக ஸ்கோர் வாங்கியிருக்கோம் அந்தந்த உணவெல்லாம் இந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ், அதாவது எப்போதுமே சாப்பிட்ட மாதிரி ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரோட்டீன் உணவுக்கு, முட்டைக்கு அதிகமான செட்டைட்டி இண்டெக்ஸ், அதை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதிக நேரத்துக்கு நமக்கு பசிக்காது, அவ்வளோதாங்க அது. பாயிண்ட் நம்பர் 3, இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர் இன்டேக், அதாவது உங்கள் உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக சாப்பிட்றது மூலமாக நம்ம வயிறும் சீக்கிரம் ஃபில் ஆகிடும், அட் த சேம் டைம் கெலோரிஸும் நமக்கு அதிலேருந்து ரொம்ப அதிகமாக கிடைக்காது. உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் சரி, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது கீரை வகைகள், கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட், நட்ஸ் வகைகள்லாம், ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ்லாம் அவ்வளோ ஃபைபர்ஸ் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 4, இன்க்ரீஸ் யுவர் வாட்டர் இன்டேக், அதாவது ஒரு நாளைக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் சரி தண்ணீர் எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சாப்பாடு நிறையா இறங்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்மாமார்கள் சொல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சாப்பிட்றது கம்மி பண்ணணும் அப்படின்னம்னா தண்ணீர் எடுத்துக்கிறது தவறு கிடையாது. அது மூலமாக நம்ம சாப்பாட்டையும் கம்மியாக எடுத்துப்போம், டைஜஷனுக்கும் நல்லது, மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்தும். ஸோ தண்ணீர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் குடிக்கலாம் அப்படின்னம்னா குறைந்தபட்சமாவது, அதாவது குறைந்தபட்சமாவது 3-4 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சாகணுங்க. பாயிண்ட் நம்பர் 5, மைண்ட்ஃபுல் ஈட்டிங், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் செலுத்துறது. ஒரு டிவி பார்த்துட்டோ இல்லை செல்ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னம்னா எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு அளவே தெரியாமல் போயிடும். அதனால் நம்மளோட சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் எல்லாம் சாப்பாட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் நமக்கு நல்லது. பாயிண்ட் நம்பர் 6, ப்ரிஃபர் சாலிட் ஃபுட் தேன் லிக்விட் ஃபுட், அதாவது ஸ்நாக் டயத்தில் பசிக்குதான், நீங்கள் சாலிடாக சாப்பிட பாருங்கள், லிக்விடாக எதுவும் எடுத்துக்காதீங்க, லைக் ஜூஸ் மாதிரி எதுவும் லிக்விடாக எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு நான் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றத விட ஆப்பிளாக சாப்பிட்டேன் அப்படின்னா அதிக நேரத்துக்கு எனக்கு பசிக்காது. பாயிண்ட் நம்பர் 7, ஹாவ் அடிக்குவேட் ஸ்லீப், இரவு நேரங்களில் தூக்கம் குறைவாக இருந்தது அப்படின்னா கிரலின் அதாவது ஹங்கர் ஹார்மோன் தூண்டப்படும், அதனால் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ தூக்கம் என்பது பசியை கட்டுப்படுத்த ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 8, அவாய்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் நம்ம உடம்பில் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும், அதிகமாக உற்பத்தி ஆகும். அது அதிகமாக உற்பத்தி ஆகிறது மூலமாக நமக்கு பசியும் அதிகமாக எடுக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மூலமாகவும் நம்ம பசியை தடுக்க முடியும். இப்போ நான் சொன்ன 8 வழிகளையும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சிங்க அப்படின்னா பசியும் பறந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.